லூக்கா முதலாம் அதிகாரம் 44 வசனம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று எலிசபெத் சொல்கிறாள். வயோதிப எலிசபெத் வயோதிப நாட்களில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், பிள்ளை வயிற்றில் இருக்கிறது. ஒரு தேவ மனுஷன் கூட சொல்கிறார், ஒருவேளை திடீர்னு வயிற்றில் இருந்த பிள்ளை அசைவே இல்லாமல் மரித்து போயிருக்கக்கூடும் அப்படின்றாங்க. இங்கு மரியாளுடைய வாழ்த்துதல் விசுவாசத்தின் வாழ்த்துதல், ஆவினால் நிரப்பப்பட்ட வாழ்த்துதல் எலிசபெத் காதுக்குள்ளாக சென்ற பொழுது, அந்த சரீரத்துக்குள்ளாக சென்ற பொழுது, செத்த அல்லது செத்து கொண்டிருந்த அசைவில்லாத சிசு கர்ப்பத்தில் துள்ள ஆரம்பித்ததான். நம்முடைய விசுவாசத்தின் வார்த்தைகள் சாவை மேற்கொள்ளக்கூடும். நம்முடைய விசுவாச வார்த்தை மக்களை மரணத்திலிருந்து, கல்லறையிலிருந்து, பாதாளத்திலிருந்து எழுப்பிவிடக்கூடும். மரியாளுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை அதிகாரம் இருந்தது. உனக்கு எனக்கும் கூட அந்த கிருபை இருக்கிறது. ஆவினால் நிரப்பப்பட்டு அநேகரை நாம் ஆசீர்வதிப்போம். God bless you.